இப்படி சென்னை தமிழ்லேயே மொத்த பேச்சையும் அமைக்கலான்னு ஆசை தான். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு சென்னை தமிழில் ஒரு புலமை கிடையாது, அதனால் சாதாரணமாக பேசுகிறேன். 7 நிமிஷத்துக்குள்ளே பேசவே முடியாது, அதை முதலே சொல்லிடுறேன். எதுவுமே பேச முடியாது, சும்மா இந்த வாராவதி அந்த மாதிரி பாட்டு வேணால் பாடிட்டு போகலாம். இது வந்து நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது என்னென்னா, முதல்ல உலகத்தமிழ் பண்பாட்டு மையத்துக்கும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கும் பெரிய நன்றி. ஏன்னா சென்னை தமிழுக்கும் ஒரு தமிழ்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுக்காக. இது வரைக்கும் வந்து பல விதமான தமிழை பற்றி பேசியிருக்கோம், சங்கத்தமிழ்லேருந்து கொங்கு தமிழ் வரைக்கும் பல தமிழை பற்றி பேசுவோம். ஆனால் சென்னை தமிழை பற்றி ஒரு பொது மேடையில் பேசி ஒரு புத்தகம் கொண்டு வந்து அதுவும் தமிழுக்கு ஒரு பகுதி, அது தமிழுக்கு வளம் சேர்க்கும் அப்படின்றத இவ்வளவு வெளிப்படையாக அங்கீகரித்ததுக்காக, அது இத்தனை அறிஞர்கள் கல்வியாளர்கள் வந்து அதை வந்து பேசினதுக்காக அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசியல் தலைவர் சென்னை தமிழை பற்றி இழிவுபடுத்தி ஒரு வார்த்தை சொன்னார். அதனால் சீண்டப்பட்டு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரை எழுதப்பட்ட காலத்தில் அந்த மாதிரியான பார்வை இருந்தது. ஆனால் இன்றைக்கி பேசுகிறதை கேட்டிங்க, காணொலிகள்லாம் பார்த்தீங்க, சென்னை தமிழும் ஒரு தமிழ் தான் அப்படின்றத ஒத்துக்கூடிய காலம் வந்திருக்கு. அது மகிழ்ச்சி. அந்த காலத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த கருத்தரங்கை நான் பார்க்குறேன். விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் 2500 வார்த்தைக்கு. பொறுமையும் நேரமும் இருக்க ஆர்வமும் இருக்கவங்க படித்து பார்க்கலாம். அதில் உள்ளதை வந்து 7 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் முடியும்னு நினச்சி நான் அந்த முயற்சியை தொடங்கலை. சென்னை தமிழை பற்றி ஒரு பொதுவான சில பார்வைகள் இருக்குது, அதை தான் நம்ம இப்போ இது பண்ணலாம். அதனுடைய பல அம்சங்கள் பற்றி நம்ம வந்து புத்தகங்களை படிக்கலாம். பானா காத்தாடின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கு வந்து ஒருத்தர் ஒரு மதிப்புரை எழுதினார், விமர்சனம்னு சொல்லக்கூட, விமர்சனன்றது வேற. அது எழுதும்போது இந்த படத்தில் கூவம் பாஷை நன்றாக கையாளப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதினார். அதாவது சென்னை தமிழ் தான் சொல்கிறார் அவர், கூவம் பாஷை நல்லா கையாளப்பட்டு தான். அதாவது கூவம்ன்றது வந்து அவர் சொன்னார் இல்லையா, திருவிக்கா பூவே சாமிநாதர் ஆகியோரெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க, குளிச்சிருக்காங்க, அந்த மாதிரி இருந்தது தான் இன்றைக்கி நம்ம வந்து சாக்கடையை மாற்றி வச்சுருக்கோம். மேற்படி மதிப்புரையாளர் வந்து கூவம் தமிழ் அப்படிங்க, கூவம் பாஷைன்னு சொல்கிறது சாக்கடைத்தனமான பாஷைன்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு. அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அவர் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது, அவர் தனி நபர் கிடையாது. இது இருக்கு இல்லையா, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், இங்கே சரியாக தமிழ் பேச யாரும் இல்லை. எது சரியான தமிழ் அதை யார் நீங்கள் தீர்மானிக்கிறது? செய்வினை செயற்பாட்டு வினையை மாற்றி எழுதுறது, ஒருமை பன்மையை தப்பாக எழுதுறது, காலக்குழப்பத்தை எழுது, அதுதான் தப்பான தமிழ். மற்றபடி மதுரையில் பேசுகிற தமிழ், நெல்லையில் பேசுகிற தமிழ், சென்னையில் பேசுகிற தமிழ் எல்லாமே தமிழ் தான். சரியான தமிழ்ன்றது என்னென்னா, இலக்கணமோ அல்லது வந்து பொருள் குழப்பமோ இல்லாமல் பேசணும், அவ்வளோதான். நீங்கள் சென்னை தமிழ் வந்து சரியாக தமிழ் பேச ஆள் இல்லைன்னு சொன்னீங்களே, அந்த பார்வை தான் வந்து ரொம்ப முக்கியமான பார்வை. பானா காத்தாடியை பார்த்தோன்னா கூவ மொழின்னு சொன்னார் இல்லையா, வசூல் ராஜாவில் கமல் பேசும்போது அந்த வார்த்தை வரல. இங்கே தான் வந்து இந்த மொழியை பேசுபவர்கள் அந்த மொழிக்கான மரியாதை அத்தனைக்கு உள்ள தொடர்பு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது வெறும் மொழி இல்லை, அது அரசியல். அதுக்கு பின்னால் வந்து ஒரு சமூக பண்பாட்டு அதிகார அடுக்கு நிறைந்த ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலை உடைக்கக்கூடிய ஒரு பெரு நிகழ்வாக இந்த கருத்தரங்கை நான் பார்க்குறேன். அதற்காக மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்கிறேன். சென்னை தமிழ் பற்றி ரொம்ப விரிவாகவே எழுதியிருக்கேன். ஆனால் ரொம்ப நான் பன்முகத்தன்மை, சென்னை தமிழ் வந்து ரொம்ப பன்முகத்தன்மை கொண்டது அப்படின்றதான் என்னுடைய ஒரு வாதம். ஒரு தமிழ் வந்து அதனுடைய இலக்கணம், இலக்கியம், அதனுடைய பல்வேறு விதமான படைப்புகள் மூலமாக அதுக்கு பெருமை கிடைக்கும். ஆனால் ஒரு மொழி வாழணும்னா அது பேசப்படணும், பேசப்படாத மொழி வந்து வாழாது. ஆகவே பேசப்படுற மொழியில் எத்தனை விதமான பேச்சு வழக்கு இருந்தாலும் அத்தனையும் முக்கியமானது தான், அத்தனையும் சேர்ந்து தான் ஒரு மொழியை உயிர் வாழ வைக்கிது. அப்படி பார்க்கும்போது சென்னை தமிழ் வந்து தமிழை உயிர் வாழ வைக்கிறதுல மிக முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்கிறது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சென்னை தமிழில் பல விஷயங்கள் சொல்லலாம். அந்த 7 நிமிஷன்றது வந்து என்னை வந்து கழுத்து மேலே வச்ச ஒரு கத்தி மாதிரி இது பண்ணுறதுனால, தொல்லைப்படுத்துறதுனால கொஞ்சம் தாவி போகலான்னு நினைக்கிறேன். சென்னை தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, எளிமை. அதனோட கொச்சைன்னு வாங்க. சென்னை தமிழோட கொச்சை என்னென்னா, எல்லா மொழியும் கொச்சை இல்லாமல் எந்த வட்டார வழக்கும் கிடையாது. எல்லாம் வந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னா நீ நாளை காலையில் வருவாயா அப்படின்னு நம்ம பேசுகிறதில்லை, பேச மாட்டோம். சினிமாவில் அப்படி பேசின்ற இருந்த காலம் இருந்தது. அப்படி நாயகனும் நாயகன் அப்படி பேசுவாங்க. ஆனால் அங்கே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சாதாரண தமிழ் பேசுவாங்க. அதுலேயே நீங்கள் வந்து ஒரு அதிகார அடுக்கு பார்க்கலாம். ஆனால் அந்த பார்வையில் மாறி வந்தாச்சு. வட்டார வழக்குனாலே கொச்சை தான்,
ஆனால் ஆனால் சென்னையினோட கொச்சை எப்படின்னா, நாக்கை துன்புறுத்தாத ஒரு எளிமைப்படுத்தல் அதனோட வடிவம்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது சொல்லிக்கொண்டு, சொல்லிண்டு, சொல்லிக்கிட்டு, சொல்லிக்கின்னு, இதில் எது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. எடுத்துக்கொண்டு, எடுத்துக்கிட்டு, எடுத்துண்டு, எடுத்துக்கின்னு, பிடித்து கொண்டு, பிடித்துக்கிட்டு, பிடிச்சுண்டு, குச்சிக்கின்னு, அதாவது நாக்கை துன்புறுத்தாத கொச்சை தான் தமிழ், எளிமை தான் சென்னை தமிழோட கொச்சை. நிறைய உதாரணம் சொல்லலாம். கொடுத்தியா, எடுத்தியா, முடிச்சிட்டியா, குடிச்சிட்டியான்னா, குட்டியா, எடுத்தியா, முஷ்டியா, குஷ்டியா, கீசிடு, கிழிச்சிட்டியா, கீசிடு, அதாவது அதை வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போடுவாங்க. சென்னையினோட வாழ்க்கையில் இருக்கிற வேகம் வந்து அந்த மொழியிலையும் இருக்குது. அது ஒரு அதாவது சொன்னார் இல்லையா, வாழ்க்கையிலிருந்து வார்த்தைகள் வரும் அப்படின்னார் இல்லையா. சென்னை வாழ்க்கையிலேருந்து வர வார்த்தை, ஒரு உதாரணம் பாருங்கள், அம்பேல் அப்பீட்டுன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் கட்டுரையில் எங்கெங்கேருந்தோ தாவி போகிறேன் நான். அம்பேல் அப்படின்னா என்ன, நான் அம்பேல் ஆரம்பம் ஆகல, நான் கிளம்புறேன்னு அர்த்தம். அப்பீட்டுனா அதே கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான் வருது இல்லை. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் மூலம் வந்து ஆங்கிலச் சொல். ஜெயகாந்தன் வந்து சில நேரங்களில் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம்ன்ற அந்த அற்புதமான நாவலில் இதை பதிவு பண்ணிருக்காரு. அப்பீட்டுன்றது பம்பரத்தில் வந்து பம்பரத்தை சுற்றி அப்படி தூக்கி போட்டு பிடிப்பாங்க. சில பேர் பிடிப்பாங்க, சில பேர் கையிலேயே பம்பரத்தை ஆட வைப்பாங்க. அப் ஹெட், தலைக்கு மேலே போட்டு பிடிக்கிறது அப் ஹெட், அதுதான் அப்பீட்டுன்னு மாறுது. அம்பேல்ன்றது வந்து ஐ அம் ஆன் பெயில், அதான் நான் கொஞ்சம் நகர்ந்துக்கிறேன், ஆட்டத்துக்கு வரல, கொஞ்சம் வெயிட்டு, நான் நகர்ந்துக்கிறேன்னு அர்த்தம், அதான் அம்பேல். ஐ அம் ஆன் பெயில்ன்றது அம்பேலாக மாறுது, அப் ஹெட்ன்றது அப்பீட்டாக மாறுது. இப்போ அந்த அப்பீட்டுன்றது வந்து எப்படி வந்து இப்போ அப்பீட் ஆகிக்கிறேன் அப்புறம் ரிப்பீட் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எதுகை நயத்தோட அது வந்து உங்களுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி வந்து புழக்கத்தில் வருது. அப்போது வாழ்க்கையில் அதாவது பம்பரம் ஆடும்போது வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு சொல்லாக மாறுது. அது மாதிரி கோலி ஆடும்போது, கோலி ஆடுறது ஏன் வந்து அதில் வந்து தத்தா பைட் தத்தா தூர் அப்படின்னு வாங்க, அதெல்லாம் விளக்க போனோம்னா 7 நிமிஷம் போகாது. ஆனால் அந்த வார்த்தை ஏன் அம்பேல் மாதிரி பரவல் ஆகலைன்னா, பம்பரம் ஆடுறவங்க வேறு, கோலி ஆடுறவங்க வேறு, அந்த மாதிரி தான் பல விஷயங்கள் அப்படி தான் வருது. பல உதாரணங்கள் கொடுக்கலாம். அப்புறமா அந்த இமோஷன் இருக்குல்ல, உணர்ச்சி, உணர்ச்சியை வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு மொழி வந்து சென்னை தமிழ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப சரியாக அமையலை, தோற்று போச்சு, ரொம்ப கெட்டு போச்சு, இனிமேல் அதை வந்து தேற்றவே முடியாது இன்னும் இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரே வார்த்தையில் பூட்ட கேஸு அப்படின்னா போகிறோம். அந்த உணர்ச்சி வந்து அவ்வளோ கரெக்டாக வந்து கொண்டு நிறுத்திடும். அது மாதிரி புட்டுக்குச்சு, நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லி பாருங்கள், இந்த புட்டுக்குச்சு பூட்ட கேஸுக்கு இணையாக வந்து இன்னொரு வார்த்தைக்கு உணர்ச்சியோடு சொல்ல முடியாது, அந்த உணர்ச்சியோடு அதை கொண்டு வர முடியாது. அப்போ சென்னை மொழி தமிழ்ன்றது வேகமான ஒரு ஒரு உச்சரிப்பு கொண்ட ஒரு எளிமை, அப்புறம் உணர்ச்சி, அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில். அப்புறம் சிக்கனம், பல விஷயங்களை வந்து ஒரு இதில் தொகுத்து சொல்லிடுவாங்க. ஒருத்தர் பேசுகிறாரு, பேசுறது வந்து நம்மளுக்கு பிடிக்கல, ஒன்றும் அது தேரல, பேசுறது அவரோட பேசுறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம், இந்த ஆள் வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணோம், இவன் நிற்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து கிளம்பு காத்து வரட்டும். நீ நிற்கிறது வந்து காற்றை மறைச்சி நிற்கிற போல உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ நடந்தால் எனக்கு காத்தாது நல்லா வரும் அப்படின்றது இருக்குல்ல, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி மூடினு போ அப்படின்னா ஒரே வார்த்தையில் அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கிளம்பு காத்து வரட்டும் மூடினு போ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, சிக்கனமான இது இருக்கு இல்லையா, எக்ஸ்பிரஷனில் வந்து ரொம்ப சிக்கனம் இருக்கும். அப்புறம் டிராஃபிக்கில் பயங்கர இது இருக்கும், அது சும்மா 2-3 உதாரணம். நிறைய வண்டியெலாம் நிற்கும், இடமே இருக்காது, ஆனால் இடது பக்கம் மட்டும் சின்னதாக ஒரு சந்து இருக்கும், முன்னாடி இருக்கவர் வந்து கவனிக்காமல் அப்படி நிற்பார். இங்கே ஒருத்தர் வந்து அடா அங்கே லெஃப்ட்டில் வாங்கின்னு போயேன் அப்படின்னு வார், அப்படி லெஃப்ட்டில் வாங்கின்னு போயேன்னா லெஃப்ட்டில் வளைச்சி அப்படி திருப்பி போ அப்படின்னு அர்த்தம், ஆனால் லெஃப்ட்டில் வாங்கின்னு போயேன் அப்படின்னு வார், அது என்ன வாங்கின்னு போயேன், அந்த கேப் இருக்காது நீ வாங்கிக்கோ, அது வந்து தான் அப்படின்றாரு, அது வந்துப்பா எடுத்துக்கோ வாங்கிக்கோ போ, ஏன் நிற்கிற அப்படின்றாரு. அந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி வந்து ஒரு வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையிலேருந்து உருவாகிற வார்த்தைகள் பாருங்கள், கிளம்பு காற்று வரட்டும் லெஃப்ட்டில் வாங்கின்போ அப்படின்றதெல்லாம். அதே மாதிரி பிறமொழி சொற்கள், ஆங்கிலம் சொன்னேன் இல்லையா, நாஸ்தி பண்ணுவேன் அப்படின்வாங்க. நாஸ்தினா என்ன, ந அஸ்தி நாஸ்தி சம்ஸ்கிருத வார்த்தை, பட கஸ்மாலம் அப்படின்வாங்க. இந்த கஸ்மாலன்ற வார்த்தையை வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து திட்டுற வார்த்தை கஷ்மலம் அப்படின்னு, எப்படி இந்த அழுக்கு மனசில் வந்ததுன்னு கேட்குறாங்க கிருஷ்ணன். அதான் அந்த அழுக்கு தான் இங்கே பட கஸ்மாலம் அப்படின்னு அழுக்கான வேலையில் பண்ணுறாங்களா கஸ்மாலன்வாங்க, வடமொழியிலேருந்து வர வார்த்தை. அது மாதிரி நாஸ்தா டப்பு துட்டு, உனக்கோசரம் எனக்கோசரம், நைனா
இந்த மாதிரி பல வித பேஜார் இருக்கு இல்லையா. இந்த ரிக்ஷாக்காரங்களாம் வந்து வெளியின ஊரில் வர வெள்ளக்காரங்களை வந்து சவாரிக்காக தொல்லைப்படுத்துவாங்க இல்லையா, டோன்ட் பாட்ஜர் மீ, டோன்ட் பாட்ஜர் மீன்வாங்க. அந்த பாட்ஜர்ன்றனா தொல்லைப்படுத்த நச்சரிக்கிறது, அதுலேருந்து எடுத்து பேஜாரு பேஜாருன்னு சொல்லிட்டு பேஜார் பண்ணாத பேஜார் பண்ணாதன்னு சொல்லிட்டு வருது அந்த வார்த்தை. அப்படி ஒரு இது இருக்குது. அப்புறம் நான் சொல்கிற வார்த்தைகளுடைய மூலம் வந்து ஒரு குறிப்பிட்ட மூலத்தை நான் சொல்கிறேன், ஆனால் அந்த குறிப்பிட்ட மூலத்தோட மட்டும் அது நிற்கல, பல விதமான மூலங்கள் அதுக்கு இருக்க முடியும், பல சொற்கள் வந்து உருவமாக இருக்க முடியும். வட்டார வழக்குடைய சிறப்பே அதுதான், குறிப்பிட்ட மூலத்திலேருந்து பல சொற்களும், ஒரு மூலத்துலேயும் பல சொற்களும், ஒரு சொல்லேருந்து பல விதமான கிளைகளும் பிரியக்கூடிய ஒரு அழகு தான் வட்டார வழக்கு. அந்த வட்டார வழக்கினுடைய தன்மை வந்து சென்னை மொழியில் வந்து அப்படியே இருக்கிறத பார்க்கலாம். அப்புறம் நாண்டு கிச்சி அப்படின்வாங்க, நெட் அப்படின்வாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து கீழ் உலகத்தில் நாண்டு கிச்சின்னு சொல்கிறேன்னு நினைப்பாங்க. கீழ் உலகத்துக்கு போய் நாண்டு கிச்சி இல்லை, யாராவது தடுமாறி விழுதெல்லாம் இல்லை. ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு கரண்டி வைக்கிறோம். பாத்திரம் வந்து சின்னதாகவும் கரண்டி பெருதாக வந்தால் கரண்டி அப்படியே குடசாயம். கிணத்துல எட்டி பார்க்குறாங்க, கொஞ்சம் ஓரளவு மேலே எட்டி பார்த்தா கால் மேலே வந்து தலைக்கீழே போயிடும். இப்படி அந்த பழுவானது இடம் மாறும்போது ஏற்படுகின்ற தடுமாற்றம் இருக்குல்ல, இதுதான் நாண்டு கிச்சின்னு வாங்க, வேறு எதையும் நாண்டு கிச்சின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது இதுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஃபைனான ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. இப்படி வந்து சென்னையினுடைய தமிழர்களுடைய மொழியெல்லாம் அவ்வளோ சுலபமாக நம்ம வந்து அதை புறந்தள்ளிட முடியாது. நான் சின்ன வயசில் வந்து சைக்கிள் ஓட்டும்போது அப்போ சைக்கிள் தொலைஞ்சி போகும், இப்போல்லாம் சைக்கிள் தொலை தான் தெரியல, ஏன்னா சைக்கிள் ஓட்டுறது கிடையாது. பைசைக்கிள் தீவ்ஸ் அப்பவும் இருக்காங்க, இப்பவும் இருப்பாங்க. அப்போ நான் சாவி தொலைச்சிட்டு ஒரு வாட்டி வாங்க போனேன், ரெண்டு தடவை சாவி தெரியும், மூணாவது தடவை போகும்போது இத்தின் தாராந்தியா அப்படின்னாரு அவர். தாராந்தித்தியான்னா தாரை வார்த்தல் அப்படின்றது ஒரு வைதிக மரபில் என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு அக்னி சாட்சியாக ஒரு விஷயத்தை கொடுத்துருது தாரை வார்த்தல்னு. அது வந்து பொருள்லேருந்து திருமணம் வரைக்கும் எல்லாத்துக்கும் அது பொருந்தும். இந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி கிண்டலாக பயன்படுத்துவாங்க, கொடுத்த எவ்வளோதான் உனக்கு தாராந்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு வார்த்தை வந்து எப்படி உருமாறி இங்கே வருது பாருங்கள், எவ்வளோ விதமான மொழிகளுடைய கலப்பு இதில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வந்து கேப் மாதிரி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அப்போ வந்து வெள்ளக்காரங்க வந்து அந்த கோட்டையில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து யார் வரணும் போகணும் அடையாளத்துக்காக ஒரு கலர் கேப் கொடுப்பாங்க. அந்த கேப் வச்சு தான் அவங்களோட டியூட்டி டைம் அவங்களுடைய சாப்பாடெலாம் இருக்குது. இவங்க என்ன தொப்பியை மாற்றி எட்டு மீட்டி ஏமாற்றுவாங்க, ஏமாற்றி இந்த அந்த சிகப்பு தொப்பி போட்டு வந்தால் சாப்பிட்லன்னு அர்த்தம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி மாற்றுவாங்க, அப்படி பண்ணுறவன கேப் மாறினுவாங்க. அப்படி அப்படி பண்ணி தான் மோசடி பண்ணுறவன கேப் மாறின்ற வார்த்தை வந்தது. அதே மாதிரி தான் சோமாரி பேமானி எல்லாமே பல காரணங்களை ஒட்டி வருது. அப்புறம் பெக்கெட் ஆனால் பகிட்டி அவ்வளோதான், பெக்கெட்னா வாழின்னு சொல்லலாம், பகிட்டின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்து பாமாயில் பிஸ்கோத்து, பிஸ்கெட்னா பிஸ்கோத்து இப்படி. அது மாதிரி அசால்ட்டுன்ற வார்த்தை இருக்குது, அசால்ட்னா தாக்குறது. ஆனால் சென்னை தமிழ்ல வந்து அசால்ட்டாக சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு எஃபர்ட்லெஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அனாயாசம்னு. ஆனால் இப்போ வந்து அசால்ட்டு பண்ணிட்டான்னு கொலை பண்ணுறதை கூட சொல்கிறாங்க. ஆக ஒரு வார்த்தை வந்து பல விதமாக வந்து இங்கே புழங்கி வர்றதை பார்க்கலாம். அப்புறம் எல்லாத்தினுடைய தாக்கம் இருக்க மாதிரி செந்தமிழோட தாக்கம் இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது தெலுங்கு உருது பகிலு பிகில் ஊதிக்கணுவாங்க, பகில்ன்றது வந்து அக்கில் சொல்லக்கூடிய ஒரு உறுதி சொல். அவன் பகிலில் மச்சின்னு போட்டாம்பா அப்படின்வாங்க, அப்படின்னா அவனை அடித்து அக்கில் வச்சின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பகில்ன்றது உதிர்த்து சொல். இப்படி பல விதமான சொற்கள் இருக்கு. ஜபுரு, ஜபுன்றது அரேபியிலன்னு வந்த வார்த்தை, ஒரு சின்ன வித்தைன்ற அர்த்தம், என்ன ஜபுர் காட்டுற அப்படின்னு. இப்படி உருது இருக்குது, அரேபியா இருக்குது, சம்ஸ்கிருதம் இருக்குது, ஹிந்தி இருக்குது, அப்படின்னா தமிழ் இருக்காதா? இருக்கும். ஒரு வாட்டி ஒரு ஃப்ரெண்டோட போயிருந்தோம், ஒரு சாலையில் ரொம்ப சுத்தமாக இருந்தது, அந்த சாலை ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்போ பார்த்துட்டு நாடா இப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி இருக்குது அப்படின்னா, சோத்தை போட்டு துண்ணலாம் போல இருக்குதுடா அப்படின்னா. அந்த சோறு துண்ணுதல் ரெண்டுமே செந்தமிழ் வார்த்தை. இன்றைக்கி வந்து நீங்கள் ஹோட்டலில் போய்ட்டு சோறு நீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சோழ நாடு சோறுடைத்து செஞ்சு ஒற்று கடன் தீர்த்து இதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து தமிழ் சொல்லி சொன்னாங்க. சோறுனால நீ வந்து கேவலமான ஆள். அதுக்கு பதிலாக சாதம்ன்ற ஒரு வடமொழி சொல்ல பயன்படுத்துவாங்க, அதில் ஒரு சாதி வழக்கு இருக்குது. அல்லது ரைஸ் அப்படின்னு போயிடுவாங்க, அதில் வர ஒயிட் ரைஸ்ன்னுவாங்க. இங்கே என்னமோ 10 கலரில் ரைஸ் தர மாதிரி ஒயிட் ரைஸ் கொடுன்னு கேட்பாங்க. ஏன்னா சோறுன்னு கேட்க முடியாதுல, சோறு கேட்டால் கேவலமாக நினச்சிருக்கீங்கல்ல. அதான் அதே மாதிரி தின்னுதல், தின்ன பழம் கொண்டு தருவான், அது நல்ல தமிழ் வார்த்தை. ஆனால் துண்ணு அப்படின்றத கொஞ்சம் அதை வந்து கொச்சைப்படுத்தி பயன்படுத்த தமிழ் சென்னை தமிழில் மட்டும்தான், வேறு எங்கேயும் கிடையாது, அல்லது அதிகமாக கிடையாது, இல்லை எங்கேயும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அதிகமாக இருக்காது. ஆனால் சென்னை தமிழில் வந்து அன்றாடம் புழங்குற வார்த்தை இது. ஒரு சாலை சுத்தமாக இருக்கிறத பார்த்தா சோத்தை போட்டு துண்ணலாம் போல இருக்குதுன்னு சொல்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய ரெண்டு செந்தமிழ் வார்த்தைகள் வந்து தமிழ் எல்லா விதமான மொழிகளையும் சென்னை தமிழாக வந்து உள்வாங்குது அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பஜாரில் உஜாலெலாம் நிஜாரை கைட்டுருவாங்க அப்படின்னு பழமொழி இருக்குது. இங்கே பஜாரில் உஜாலெலாம் நிஜாரை கைட்டுருவாங்க அப்படின்னு, இது உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன்.
அப்புறம் வந்து இதனோட உச்சரிப்பு வந்து ஏன் இப்படி கொச்சையாக உச்சரிக்குன்னா, எல்லா வட்டார வழக்கிலையும் கொச்சை இருக்குது, எல்லா வட்டார வழக்கிலையும் உச்சரிப்பு தெரிவு இருக்கு. போயிண்டு அப்படின்றது உச்சரிப்பு தெரிவு தான், போய்கிட்டுன்றதும் உச்சரிப்பு தெரிவு தான், போய்கின்றதும் உச்சரிப்பு தெரிவு தான். ஏன் உங்களுக்கு ஒரு உச்சரிப்பு தெரிவு மட்டும் ஏன் உங்கள் கண்ணை உறுத்துது, உங்கள் காதில் வந்து அது வந்து ஈயத்தை காட்சி ஊற்றுன மாதிரி இருக்கு. உச்சரிப்பு தெரிவுனா எல்லாமே உச்சரிப்பு தெரிவு தான். வெள்ளக்காரன் வந்து திருவள்ளிக்கண்ணின்னு சொல்ல தெரியாமல் ட்ரிப்ளிகன்னு சொன்னான், கீழ்ப்பாக்கம் சொல்லாமல் கீழ்ப்பாக்குன்னா, திருச்சியை ட்ரிச்சின்னா தரங்கம் அடைய ட்ரங்க் பாருனா, அதை இன்னைக்கு வந்து படித்தவங்க வந்து ட்ரிச்சி ட்ரங்க் பார் ட்ரிப்ளிகன் கீழ்ப்பாக்குன்றீங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு வார்த்தை வந்து புச்சி கிச்சி அப்படின்னு சொன்னால் மட்டும் அது உங்களுக்கு இதாகப்படுதா? அவங்க வெள்ளக்காரன் வாயில் ஒரு வார்த்தை நுழையில, என் வாயில் இன்னொரு வார்த்தை நுழையில, அவ்வளோதான். திலகாஷ்ட மகிட பந்தனம்னு ஒரு வெள்ளக்காரன் சொல்ல சொல்லுங்க, அந்த மாதிரி தான் சொல்ல முடியல, வேற மாதிரி சொல்லுவான். இப்போ என் பேரை வந்து பல விதமாக சொல்லுவாங்க. சென்னை தமிழில் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் வந்து என்ன அறிந்த அப்படின்வாங்க, எனக்கு ரொம்ப அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க அவங்கள அது அது அவங்களுடைய விருப்பம், சுதந்திரம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த மொழியை வந்து நம்ம வந்து ஏன் இப்படி இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கருத்தரங்கை வைக்கிறது வந்து ஒரு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா சென்னை தமிழ்ன்றது வந்து ஒரு தப்பான தமிழ் அப்படின்னு பாடல்கள்லையும் பல இடங்களையும் பதிவாகியிருக்கு, அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. மேடை தமிழ் மட்டும்தான் தமிழ்னா எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு காலகட்டத்துக்குள்ளே போவோம், யோசிச்சு பாருங்கள். அப்போது தமிழினுடைய பல்வேறு விதமான வண்ணங்கள் சென்னையிலையும் நெல்லையிலையும் கோவையிலையும் மதுரையிலையும் கொட்டி கிடக்கு, பல விதமான இது இருக்குது. இதுக்கு வந்து நம்ம பதிவு பண்ணணும், இதை வந்து அக்கறையோடு ஆராயணும். இதில் வரலாற்று பெட்டகம் இருக்குது, இதில் வந்து தெலுங்கு எப்படி வந்தது, உருது எப்படி வந்தது, இதில் வந்து வாழ்க்கை எப்படி கலந்து வருது அப்படின்றதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. வரலாறே இதில் வந்து வட்டார வழக்கு உள்ள வரலாறு இருக்குது. இதெல்லாம் ஆராயறதுக்கு பதிலாக இதை பேசுகிற மக்களுடைய பொருளாதார சமூக நிலையை வைத்து இதை இழிவுபடுத்துகின்ற ஒரு போக்கு இனியாவது மாறணும். ஓரளவுக்கு மாறி இருக்கு, பெருமளவுக்கு மாறுவதற்கு இந்த கருத்தரங்கமானது ஒரு முன்னெடுப்பை செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து சென்னை தமிழ் பற்றி இந்துவில் ஒரு கட்டுரை எழுதினேன். அப்போ கிரியா ராமகிருஷ்ணன் கூப்பிட்டாரு, கட்டுரை ரொம்ப நல்லா இருக்கு. கிரியா ராமகிருஷ்ணன் தெரிஞ்சுக்கு உங்களுக்கு, தற்கால தமிழக ராதி மரபு தொடராக ராதியெலாம் போட்டவங்க. அதில் வந்து நீங்கள் சென்னை தமிழ் நல்லாயிருக்கு கட்டுரை, நீங்களே அதுக்கு ஒரு அகராதி ஒன்று உருவாக்க முடியுமா, நான் அதை பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னாரு. கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆர்வ கோளாறுல உடனே சரின்னு வேற சொன்னேன், நான் இன்னும் ஆரம்பிக்கல, அந்த வேலையை 3 வருஷம் ஆச்சு. ஆனால் அது ஒரு தனிநபர் செய்கிற வேலை இல்லை, பல்கலைக்கழகங்கள் செய்ய வேண்டிய வேலை, ரொம்ப விரிவாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலை. கொங்கு சொல்லாகராதி மாதிரி சென்னை தமிழ் சொல்லாகராதியை உலகத்தமிழ் பண்பாட்டு மையமும் சென்னை பல்கலைக்கழகமும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய டாங்க்ஸ்.